2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சோழ மன்னனோட திடீர் இறப்புக்கு அப்புறம் பாண்டியர்களும் சேரர்களும் கொஞ்சம் கொஞ்சமா சோழ ராமராஜ்யத்தை கைப்பற்ற கிளம்பினாங்க. ஆனா சோழ நாட்டோட ராணியோட வயிற்றுல ஒரு பேரரசர் இருக்காருங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இந்த ராணி அரண்மனை விட்டு வெளியேறி ஒரு குடிசையில தங்கி அந்த குழந்தைக்கு பாதுகாப்பா இருக்காங்க. அந்த சிறுவன் வளர்ந்தக்கப்புறம் அவன் தான் சோழ வம்சத்தோட வாரிசுங்கிறது அவனுக்கு தெரிய வருது. இந்த செய்தி எப்படியோ சேரர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் தெரிஞ்சு அந்த சிறுவனை கைது பண்ணிடுறாங்க. அந்த சிறுவனை கொள்றதுக்காண்டி அந்த சிறைக்கே தீ வைக்கிறாங்க. ஆனா அந்த சிறுவன் தப்பிச்சு ஓடி போய் மக்களையெல்லாம் திரட்டி ஒரு படையை உருவாக்குறாரு. அந்த சிறுவனுக்காக உயிரை கூட கொடுக்க தயாரா இருந்தாங்க சோழ நாட்டு மக்கள். பாண்டியர்களும் சேரர்களும் 11 சேனாதிபதிகளும் அந்த சிறு படையை கொண்ட ஒரு சிறுவனுக்கு எதிராக இருந்தாங்க. அப்பதான் வெண்ணி போர் ஆரம்பிக்குது. அந்த சிறு படையை வச்சுக்கிட்ட அந்த சிறுவன் பாண்டியர்களையும் சேரர்களையும் அந்த 11 சேனாதிபதிகளையும் தோக்கடிக்கிறான். சேர மன்னன் அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணி செத்து போறான். வெண்ணி போர் அவரை சோழ நாட்டோட அரியணையில் அமர்த்துது. அந்த வீரன் பெயர் என்ன தெரியுமா? கரிகால சோழன்.